இந்த வழக்கு எப்ப ஆரம்பிச்சது? பொன்முடி அவர்கள் மேல வந்து மூன்று வழக்கு இருக்கு. இந்த வழக்கு வந்து இது 2006 to 2011 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தது. இப்போ இந்த 3 மாதத்தில் இந்த வழக்கு வேகம் பிடிச்சதற்கான காரணம், இதே பொன்முடி அவர்கள் வந்து இன்னொரு ஒரு சொத்துக்குவி போல உச்சநீதிமன்றம் இதில் வந்து இவருக்கு எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அதுக்கு பின்னால் அரசியல் காரணங்களும் இருக்கு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஈடி உள்ளே வருவாங்க, அதில் வந்து ஜாமீன் வாங்குறது ரொம்ப கடினம். ஆக ஏறத்தால் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை பொன்முடி அவர்களுக்கும், பொன்முடி என்ன ஜெயலலிதா அவர்களாலேயே வந்து அந்த வழக்கை வந்து இழுத்தடிக்க தான் முடிஞ்சதே தவிர. ஆனால் இப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து சொத்துக்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், கவர்னர் தான் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர். அதன் பிறகு அந்த சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்பு பண்ணும்போது இவர் போயான்னு சொன்னது. இப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ அடுத்து வந்து அந்த ஆனந்த வெங்கடேஷ், அவர் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பெஞ்சில் வந்து தங்கம் தென்னரசு மேலே அவர் இருக்குது, கேகேஎஸ்ஆர் மேலே இருக்குது, இவர் மேலேயும் இருக்கு. தமிழ்நாட்டில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவர் வீட்டிலேயே வந்து ரெண்டு பேர்த்தில் ஒருவர் கைது செய்யப்படலாம். ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த அந்த அமைச்சர்களை தானே டார்கெட் பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. இதுதான் இருந்தது. இங்கே வந்து அதிமுக எதிர்கட்சியாக இல்லை, மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசாக இருக்கு. இது வந்து இன்னும் தொடரும். Maxa International Courier and Cargo, we deliver across 200 plus countries. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. அமைச்சர் பொன்முடியோட விவகாரம் வந்து இப்போ அரசியல் களத்தை வந்து சூடாக வச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு வந்து தண்டனை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் அந்த வழக்கில் வந்து அதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து பத்திரிகையாளர் ஜோ ஸ்டாலின் தான் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கணும்? சொத்துக்குவிப்பு வழக்கில் வந்து தண்டனை வந்திருக்கு, அது 3 வருஷம் 50 லட்சம் அபராதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ் ஆனால் அன்னைக்கே வந்து அவருக்கு பதவி போயிடுச்சு. இப்போ தண்டனையை தான் அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, குற்றவாளின்னு 2 நாட்களுக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க. அப்போருந்தே வந்து அவருக்கு வந்து அந்த பதவி போயிடும், தேர்தலில் வந்து ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு போட்டியிட முடியாது. அது இதன் பிறகு அவர் வந்து, ஆனால் வந்து உயர்நீதிமன்றம் வந்து என்னென்னா அவருக்கு ஒரு சின்ன சலுகை கொடுத்துருக்கு, 30 நாட்கள் அவகாசம், உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் முறையிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வேலைகள் இது பண்ணுவாங்க. பண்ணி இவங்க என்ன ப்ரேயர் கேட்பாங்கன்னா, இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்பு இந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு ரெண்டும் பண்ணுவாங்க. அதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தண்டனையை வந்து நிறுத்தி வச்சு அந்த முறையீட்டு மனுவை விசாரிக்கலாம், அல்லது தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது ஆனால் நாங்கள் அப்பீல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்கிற பட்சத்தில் இவர் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே போய் சரணடையணும். சரணடைஞ்சால் அவருக்கு சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி போகும். இப்போது செந்தில் பாலாஜியாவது வந்து கைதாகி சிறையில் இருந்தாலும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றார், அந்த வழக்கு அது வேற, அதோட தன்மை. இந்த வழக்கில் வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே வந்து பதவி வந்து போயிடும், அந்த அரசு வாகனங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாது, அவர் எம்எல்ஏ கூட கிடையாது. இந்த வழக்கு வந்து இப்போ டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் தான் வந்து அடிக்கடி நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த வழக்கு எப்போ ஆரம்பிச்சது? பொன்முடி அவர்கள் மேலே வந்து 3 வழக்கு இருக்குது, 2 சொத்துக்குவிப்பு வழக்கு. இது வந்து இப்போது இந்த வழக்கு வந்து இது 2006 to 2011 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது ஒரு 1.25 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததாக 2011 அதிமுக ஆட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த போல அந்த காலகட்டத்தில் தொடர்ந்த வழக்கு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி விழுப்புரம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அதை எதிர்த்து அப்போவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு போனாங்க. எப்போ போனாங்கன்னா 2017 போனாங்க. 2017 போயிட்டு அந்த மேல்முறையீடு வந்து போட்டதோடு அப்படியே இருந்தது. இப்போ இந்த 3 மாதத்தில் இந்த வழக்கு வேகம் பிடிச்சதற்கான காரணம், இதே பொன்முடி அவர்கள் மீது இன்னொரு ஒரு சொத்துக்குவிப்பு வழக்கு. அவர் வந்து 1996 to 2001 அமைச்சராக இருந்த காலம், இன்னொரு சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்கு, அது இருக்கு. வந்து அந்த வழக்கில் வந்து அதையும் வந்து நீதிமன்றம் வந்து அதிலிருந்து விடுதலை பண்ணும்போது
சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அதை சூ மோட்டோவா எடுத்துக்கிட்டார். அதாவது தானாக நீதிமன்றமே முன் வந்து எடுக்குது, இதை எடுக்குது, இது இப்படி வந்து எப்படி இது இந்த விடுதலை வந்து சாத்தியம், எப்படி கீழ்கோர்ட் வந்து இதை சரியாக விசாரிக்கல, அதனால நான் விசாரிக்கிறேன்னு எடுத்தாங்க. அதை எதிர்த்து பொன்முடி வந்து அப்போ உச்சநீதிமன்றம் போனார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அரிதிலும் அரிது, ஒரு நீதிபதியே வந்து இந்த மாதிரி வந்து பொது ஊழியருக்கு எதிரான வழக்குகளை எடுத்து தன்முனைப்பாக எடுத்து தானாக முன்வந்து எடுத்து விசாரிக்கிறதுன்றது அந்த நீதிபதியை பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அவர் வந்து அந்த வழக்கில் அப்படி சொல்லும்போது, இங்கே 2017 இது பெண்டிங்கில் இருக்கு, அப்போ இதை வந்து வேகமாக விசாரிக்கலான்னு இந்த நீதிபதியும் எடுத்து இதை வந்து ஒரு 3 மாசத்துல விரைவுபடுத்தி முடிச்சிட்டார். இப்போ உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிருபர்கள் வந்து இந்த 3 மாசமும் வந்து பல பரபரப்பான வழக்குகள் வந்தாலும் முழுக்க முழுக்க இந்த கோர்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிக்கலான வழக்குன்னு தெரியும். இதில் வந்து பொன்முடி அவர்களுக்கு தண்டனை தான் வரப்போகுதுன்றது ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கோட தன்மை அப்படி, மற்ற கிரிமினல் வழக்குகள் மாதிரியோ நிறைய சாட்சிகளை கொண்டு வந்து விசாரித்து நிறைய எவிடன்ஸ் ஆதாரங்களை எல்லாம் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு தான் இந்த வழக்கு. நீங்கள் வந்து பதவிக்கு வர்றீங்க, அதான் அப்போ வந்து தேர்தலில் போட்டியிடும்போது ஒரு அஃபிடவிட் போடுவீங்க, அஃபிடவிட்ல உங்களுடைய சொத்து எவ்வளவுன்னு காட்டுறீங்க, பதவி முடியும் போது உங்களுக்கு சொத்து எவ்வளவு பெருகி இருக்குன்றது ஒரு கணக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளவு பெருகி இருக்கு, இது எந்த சோர்ஸில், உங்களுக்கு நீங்கள் 5 வருஷம் பதவியில் இருந்தீங்க, உங்களுடைய சம்பளம் இவ்வளவு, நீங்கள் வேற எதுவும் தொழில் பண்ணீங்களா இல்லையா, அதில் எவ்வளோ வருமானம் வந்தது, இப்போ இந்த சொத்து வந்து இவ்வளோ இருக்குது, இது வந்து இந்த கூட்ட இந்த வருமானத்துக்கும் லாப நஷ்டத்துக்கும் இதில் வரல, அப்போ இந்த சொத்து எப்படி வந்தது, அப்போ இது வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து, ஸோ இது வந்து சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது தான் இது. இந்த இதுதான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் சிக்கலாச்சு. பொன்முடி என்ன, ஜெயலலிதா அவர்களாலேயே வந்து அந்த வழக்கை வந்து இழுத்தடிக்க தான் முடிஞ்சதே தவிர, இப்போ உச்சநீதிமன்றம் இதில் வந்து இவருக்கு எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னால் அரசியல் காரணங்களும் இருக்கும். ஆனால் இப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து சொத்துக்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு வந்து இதில் இவருக்கு மட்டும் வர்றதுக்கான காரணம் என்னென்ன, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படிப்பட்ட கேள்வினா, எல்லா பேருக்கும் வருமானம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும், அதற்கான அரசியல் காரணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அதை வந்து உதாரணம் பார்க்குறோன்னா, நம்ம வந்து ரோட்டில் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறோம், டிராஃபிக் போலீஸ் மறிக்கிறாங்க, அவன் ஹெல்மெட் போடாமல் போகிறான், அவனை நீங்கள் பிடிக்க மாட்டீங்களா, அந்த அங்கே ஒருத்தன் போகிறான், அவனை பிடிக்க மாட்டீங்களான்னா, அவர் நிற்கிற இடத்துல நீங்கள் போகும்போது அவருக்கு எது இலகுவாருக்கோ அவங்கள தான் பிடிப்பார். அது போல தான் இது மற்றவங்களுக்கும் வரும். அதோட சேர்த்து அரசியல் காரணங்கள் இருக்கானா, நிச்சயமாக இதில் அரசியல் நிச்சயம் இருக்குது. அது பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இவர் இப்போ கவர்னர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், கவர்னர் தான் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், மேடையிலேயே பல இடங்களில் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்பு பண்ணும்போது இவர் போயான்னு சொன்னது, இதெல்லாம் வந்து சின்ன காரணங்கள் இருந்தாலும், இப்போ நீங்கள் இந்த வழக்கில் மாற்றலைன்னா இந்த காரணங்களை வச்சு உங்கள் மேலே தவறு இல்லைன்னா தண்டிக்க முடியாது. அதனால் வந்து அது அப்படி தான். இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்க போது கூட எல்லாரும் கேட்டாங்க, இந்தியாவில் எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொத்து இல்லையா, கலைஞர்கிட்ட இல்லையா, முக ஸ்டாலின்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்க மேலேயும் சொத்து குவிப்பாளர்கள்லாம் போட்டாங்க, மேம்பால ஊழல் வழக்கு அதெல்லாம் நிற்கலை சரிங்களா. அது போல் வந்து இதுவும் வந்து இவர் சரியாக இருந்தால் நிற்காமல் போயிருந்திருக்கும். இப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ அடுத்து வந்து அந்த ஆனந்த வெங்கடேஷ், அவர் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பெஞ்சில் வந்து தங்கம் தினரசு மேலே அவர் இருக்குது, கேகேஎஸ்ஆர் மேலே இருக்குது, இவர் மேலேயும் இருக்குது. அதில் தீர்ப்பு எப்படி வருது, அதில் வந்து 3 பேருக்கும் தண்டனை வருமானது நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க மேலே தவறு இல்லைன்னா அவங்க ஆனந்த வெங்கடேஷே விடுதலை பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவர் அப்பீல் பண்ண போகிறாரு, அவர் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் வந்து இவர் அமைச்சர் ஆனா இப்போ அப்பீல் பண்ணி ஒரு ஜாமீனை வாங்கிட்டார் அப்படின்னா அமைச்சராக தொடருவாரா இல்லை, அதில் இருக்கணும் சிக்கல் இருக்கா? அப்பீல் பண்ணின உடனே வந்து ஒன்றும் ஜாமீன் கிடைக்காது. அப்பீல் பண்ணி இந்த ஹைகோர்ட்டோட தண்டனைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே போட்டால் மட்டும்தான், இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே போட்டால் கூட தார்மீக ரீதியாக அவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு பல குரல்கள்லாம் வரும். இதற்கிடையில் வந்து இவர் வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்க மாட்டோம், பட் அப்பீலை ஏற்றுக்கிறோம், மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவர் வந்து அடுத்து வந்து ஜாமீனில் வெளிவருவதற்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஈடி உள்ளே வருவாங்க,
ஏற்கனவே இவர் மேல வந்து அந்த செம்மண் குவாரி கனிம வளம் அதுல வந்து முறைகேடு செய்த ஒரு வழக்கு இருக்கு. அதை விசாரிக்கிறோன் வந்து இப்ப இந்த செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் காட்டுவாங்க, இவர் சிறையில் இருப்பாரு, சிறையில் இருக்கும்போது நாங்களும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இதை பண்ணி நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த இதுல வந்து நீங்க ஆன்டிசிபிட்டரி பெயில் போட முடியாது, ஏன்னா நீங்க உள்ளதான் இருக்கீங்க. அதுல வந்து ஜாமீன் வாங்குறது ரொம்ப கடினம். ஆக ஏறத்தால வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை பொன்முடி அவர்களுக்கும் வந்து அதே அளவுக்கான சிக்கல் ஏற்படுவதற்கான அபாயம் வந்து அவர் தலைக்கு மேல தொங்குற கத்தியா இருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன மாதிரியான ரிலீஃப் கொடுக்குதோ அதை பொறுத்துதான். ஆனால் வரக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய இந்த சோர்சஸும் சரி, இந்த அரசியல் சூழலும் சரி, மத்திய அரசுக்கும் இங்கே உள்ள மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பொன்முடி நிச்சயமாக செந்தில் பாலாஜி மாதிரி மற்றொரு செந்தில் பாலாஜியாக, அவராவது வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிற, இவர் எதுவுமே இல்லாத ஒருவராக சிறையில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் நடக்குது. அது என்னன்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர் வந்து உள்ளே போனார், அதுக்கப்புறம் பொன்முடி உள்ளே போயிருக்காரு. ஆனால் ஒரு ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த அந்த அமைச்சர்களை தானே டார்கெட் பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து ஒரு வகையில் வந்து பிஜேபிக்காரர்கள் இங்கே சொல்கிற மாதிரி, இங்கே திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே வந்து அண்ணா திமுக எதிர்கட்சியாக இல்லை. இப்போ இந்த கேமில், இந்த அரசியல் விளையாட்டில் மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசாக இருக்கு. நியாயமாக பார்த்தா இவங்க தான் வந்து, அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இந்த முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி இவர்கள் மீதான வழக்குகள்லாம் தனி சிறப்பு நீதிமன்றம் தனி நீதிமன்றம் வச்சு விரைவுபடுத்தி விசாரிப்போம், அப்புறம் கொடநாடு வழக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அதெல்லாம் வந்து சைலண்ட்டாக போயிடுச்சு. ஆனால் வந்து பிஜேபியை வந்து நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. மத்தியில் இருக்காங்க, எல்லா அதிகாரத்தோடையும் இருக்காங்க. இடி வந்து என்ன செயல்படுது, எல்லா மாநிலத்திலும் என்ன செயல்பட்டுச்சு, செந்தில் பாலாஜி என்ன நிலைமை எல்லாம் தெரியும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, இந்த அரசியல் விளையாட்டை பொறுத்தளவு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறது பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சி நிலையிலையும் இருக்குது. இது வந்து இன்னும் தொடரும், இன்னும் தொடரும், இன்னும் ஜனவரி மாதம் இன்னும் தொடரும். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவர் வீட்டிலையே வந்து ரெண்டு பேர்த்தில் ஒருவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கே தெரியும் யாருன்றத, நீங்கள் யோசிங்க, கமெண்டில் கூட சொல்லுங்கள். இப்படி பொதுவாக வந்து ஒரு அமைச்சர்களாக இருக்க, ஆளுங்கட்சி அமைச்சர்களாக இருக்காங்க, இப்போ இவங்களுக்கு மேலே ஒரு தண்டனைன்றது கொடுத்து ஒரு கைதுங்கிற நிலைமைக்கு வரும்போது திமுக மேலே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும். இல்லை, கட்சி மேலே வராது, இது வந்து வெளிப்படையாக தெரியுது. இப்போ பொன்முடி வந்து சொத்து குவிப்பு வழக்கிலேயே கைது செய்யப்பட்டிருந்தா கூட, இவருக்கு வந்து மத்திய அரசோட ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கான பின்னடைவாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ செந்தில் பாலாஜி கைது அப்படிங்கிறது அந்த கரூர் அந்த பகுதியில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தார் தொகுதிகளை, அவரோட மாவட்டத்துலேயும் சரி பக்கத்து மாவட்டத்துலேயும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தார். குறிப்பாக வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அவர் அங்கே சவாலாக இருந்தார். இப்போ அவர் இல்லாத கட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது, அவரளவுக்கு அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களா என்னன்றது தெரியல. அது எப்போவுமே அங்கே திமுகவுக்கு வீக் தான், வீக்கான பகுதி தான். செந்தில் பாலாஜி வந்து தான் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் அது ஒரு சுணக்கத்தையும் பின்னடைவையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ விழுப்புரத்தில் வந்து பொன்முடி போனதற்கு பிறகு அங்கே வந்து பெரிய பின்னடைவு கூட இருக்காது, ஏன்னா அவரை பற்றி வர்ற செய்திகள் அங்கே பொன்முடிக்கு வந்து அங்கே உள்ளவங்களோடையும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான உடன்பாடு இல்லை. கட்சிக்காரர் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்கார், நீண்ட காலமாக இருக்காருன்றது தானே தவிர, கட்சி அங்கே வந்து அவர் ஸ்ட்ராங் பண்ணி அங்கே உள்ள தொண்டர்களை அரவணைச்சு இது பண்ணாரான்னு தெரில. இன்னொன்று, இங்கே வந்து வேலை பார்க்க நிறையா இருக்காங்க. விழுப்புரம் அதாவது திமுகவோட ஒரு கோட்டை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அஞ்சு ஆள் இருக்கு. ஆனால் கரூரோட கதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இது கட்சிக்கான மிகப்பெரிய பின்னடைவா வரும்னு நான் பார்க்கல, வராது. இந்த மாதிரி நிறைய அரசியல் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. International courier and cargo. We deliver across 200 plus countries. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand.